ஒரு பெரிய ஓவன் ஒரு கார் மேல விழுந்துருச்சு. அதனால கார் ரொம்ப டேமேஜும் ஆயிடுச்சு. யாரோ அந்த காரை வேணும்னே டேமேஜ் பண்றதுக்காண்டி அந்த ஓவன தூக்கி போட்டிருக்காங்க. உடனே டிடெக்டிவ் மெகுல் அங்க வர்றாரு. மெகுல் அந்த பில்டிங்ல தங்கியிருக்க மூணு பேர்கிட்ட இன்வெஸ்டிகேட் பண்றாரு. முதலாவதா ரேஷ்மா சொல்றா, நான் இப்போதான் வீட்டுக்கு வந்தேன், நான் எப்படி இந்த விஷயத்த செஞ்சிருப்பேன், நான் சஞ்சயோட கேர்ள் ஃபிரெண்ட், அந்த காரே சஞ்சயோடது தான் அப்படின்னு அவ சொல்றா. அடுத்ததா ரவி சொல்றான், நான் இந்த வீட்டுல வாடகைக்கு தான் தங்குறேன், வீடும் காரும் சஞ்சயோடது, அது இல்லாம என்னோட கையும் ஒடிஞ்சிருக்கு, நான் எப்படி இந்த விஷயத்த செஞ்சிருப்பேன் அப்படின்னு அவன் சொல்றான். அடுத்ததா சஞ்சய் சொல்றான், அது என்னோட புது காரு, இப்போதான் ஒரு மாசத்துக்கு முன்னாடி அந்த காரை நான் வாங்கினேன், இதனால எனக்கு எந்த கவலையும் இல்ல, ஏன்னா அந்த காருக்கு இன்சூரன்ஸ் இருக்கு. மெகுலுக்கு கொஞ்ச நேரம் கழிச்சுதான் புரிஞ்சிச்சு இந்த விஷயத்த யாரு செஞ்சதுன்னு. அப்படி உங்களுக்கு யாரு செஞ்சதுன்னு தெரிஞ்சா மறக்காம உங்களோட ஆன்சரை கமெண்ட். சரி வாங்க ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். ரவியோட ரைட் ஹேண்ட்ல தான் அடிபட்டிருக்கு, அதனால ரவிக்கு ரைட் ஹேண்ட் யூஸ் பண்ணி சாப்பிட முடியாது. ஆனா ரவி டேபிள் மேல உள்ள டீ பாத்தீங்கன்னா ரைட் சைடு இருக்கு, ஸ்பூன் லெஃப்ட் சைடு இருக்கு. சோ எப்படி அவன் ரைட் ஹேண்ட் யூஸ் பண்ணி டீ குடிக்க முடியும்? சோ இதுல இருந்தே தெரிய வருது, ரவி தான் போய் சொல்றான், ரவி தான் அந்த ஓவனை தூக்கி போட்டது. அன்னைக்கு டீச்சர் கிளாஸ்ல பாடம் எடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ யாரோ குரட்டை விடுற சத்தம் கேக்குது. டீச்சர் திரும்பி பாக்குறாங்க, ஆனா எல்லாரோட கண்ணும் திறந்திருக்கு. டீச்சர் திரும்பவும் பாடம் நடத்துறாங்க, ஆனா திரும்பவும் குரட்டை சத்தம் கேக்குது. இப்போ இந்த டைம் டீச்சர் கண்டுபிடிச்சிடுறாங்க, இந்த நாலு பேர்ல யாரு தூங்குறதுன்னு. ஆனா நாலு பேரோட கண்ணும் திறந்திருக்கு. இப்போ நீங்க நல்லா கவனிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்க இந்த நாலு பேர்ல யாரு தூங்குறதுன்னு. அப்படி உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா உங்க ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சரி வாங்க ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். இந்த பையன் தான் தூங்குறான். பாக்கி எல்லாரோட கண்ணை பாத்தீங்கன்னா கண்ணு திறந்து திறந்து மூடுறாங்க, ஆனா இவனோட கண்ணை மட்டும் பாத்தீங்கன்னா கண்ணு கான்ஸ்டண்டா அப்படியே இருக்கு. அவன் கண்ணாடி மேல கண்ணு ஓப்பனா இருக்க மாதிரி ஒரு ஸ்டிக்கரை வரைஞ்சு ஊட்டி வச்சிருக்கான். டீச்சர் கண்ணாடி எடுத்து பாக்குறாங்க, அப்போ அவன் தூங்கிக்கிட்டே இருக்கான். ரியா ஷாப்பிங் போகலாம் முடிவு பண்றா. சோ ஷாப்பிங் போறதுக்காண்டி அவ அவளோட கிரெடிட் கார்டை எடுத்துட்டு ஷாப்பிங்க்கு போறா. அவ அங்க மாலுக்கு போனதுக்கு அப்புறம் அவ அங்க நிறைய ட்ரெஸ்ஸஸ் வாங்குறா. ட்ரெஸ்ஸஸ் வாங்கினதுக்கு அப்புறம் அந்த டிரெஸ்ஸஸ் எல்லாம் எடுத்துட்டு பில்லு போட கவுண்டர் பக்கம் போறா. கவுண்டருக்கு போயிட்டு அவளோட கார்டு எடுக்கிறப்பதான் அவளுக்கு ஞாபகம் வருது, அவளோட பின் மறந்து போச்சு. ஆனா அவளோட பின் ஒரு க்ளூவா ஒரு பேப்பர்ல எழுதி வச்சிருக்கா. அந்த பேப்பர் எடுத்து பாக்குறப்போ அந்த பேப்பர்ல சில டயக்ராம்ஸ் இருக்கு. இந்த பேப்பரை வச்சு உங்களால சொல்ல முடியுமா ரியாவோட பின் என்னன்னு? அப்படி உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா உங்களோட ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சரி வாங்க ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். இங்க ரியாவோட பின் என்னன்னா 2432. அவங்க எப்படி இதை ஒரு க்ளூவா செட் பண்ணிருக்காங்கன்னா, அங்க உள்ள வெஹிக்கிள்ஸ்ல, அதாவது அங்க உள்ள வாகனத்தோட டயர் கவுண்டை வச்சுதான் அவங்க பின் வச்சிருக்காங்க. முதல்ல சைக்கிள், சைக்கிள்ல 2 டயர். அடுத்ததா கார், கார்ல 4 டயர். அடுத்ததா ஆட்டோ, ஆட்டோல 3 டயர். அடுத்ததா பைக், பைக்ல 2 டயர். சோ இந்த டயர்ஸ் எல்லாம் வச்சுதான் அவங்க கிரெடிட் கார்டு பின்ன ஒரு க்ளூவா வச்சிருக்காங்க. ரோகன் இன்னைக்கு பைக்ல தான் அவனோட ஆபீஸுக்கு போனான், காரை வீட்டுல விட்டுட்டு போனான். அவன் திரும்ப வந்து பாக்குறப்ப அவன் கார்ல ஸ்கிராச்சஸ் இருக்கு. இத பாத்துட்டு ரோகன் பயங்கரமா கோவப்படுறான். சோ அவன் வீட்டுல இருந்த அவனோட ஒய்ஃப் அப்புறம் 2 கிட்டையும் இத பத்தி கேக்குறான். இதை யார் பண்ணீங்க சொல்லுங்க அப்படின்னு கேக்குறான். முதல்ல ஒய்ஃப் சொல்றாங்க, நான் காலையிலே மார்க்கெட்டுக்கு போயிட்டேன், போயிட்டு நான் இப்போதான் வந்தேன், எனக்கு இதை பத்தி தெரியாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அடுத்ததா அவனோட பையனான ராம் கிட்ட கேக்குறப்போ ராம் சொல்றான், நான் இன்னைக்கு நம்மளோட பக்கத்து வீடான ராகேஷ் வீட்டில் நான் ராகேஷ் கூட சேர்ந்து விளையாண்டுட்டு இருந்தேன், நான் இப்போதான் அங்கிருந்து வர்றேன், எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு அவன் சொல்கிறான். அடுத்ததா அவனோட பொண்ணான சோனா கிட்ட கேட்குறான். சோனா சொல்கிறான், நான் இன்னைக்கு ஃபுல்லாக படிச்சுக்கிட்டு இருந்தேன், நான் இப்போ தான் வெளியில் வர்றேன், எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு அவன் சொல்கிறான். உடனே ரோகனுக்கு புரிஞ்சு போச்சு, இதில் யார் இந்த காரில் யார் ஸ்க்ராச் பண்ணதுன்னு கண்டுபிடிச்சிட்டான். இந்த மூணு பேரில் யார் இப்போ போய் சொல்கிறா, அதுக்கப்புறம் யார் ரோகனோட காரில் ஸ்க்ராச்சை உருவாக்குனது? அப்படி உங்களுக்கு சரியான ஆன்சர் தெரிஞ்சிருந்துச்சுன்னா உங்களோட ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.
சரி வாங்க ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். அவங்க நிக்கிறதுக்கு பின்னாடி பக்கத்து வீடான ராகேஷ் வீடு இங்க பூட்டி இருக்கு. சோ அதை வச்சு பாக்குறப்போ இங்க ராம் தான் போய் சொல்றான். அதனால அவன் தான் அந்த கார்ல ஸ்கிராச்சஸ உருவாக்கி இருக்கான். இப்போ அவங்க அப்பா கிட்ட அவன் மாட்டிக்கிட்டான். ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து ஒரு பார்ட்டி நடத்துறாங்க. அவங்க ரெண்டு பேரோட ஒயின் காலி ஆயிடுச்சு. அதனால குடோன்ல உள்ள எக்ஸ்ட்ரா ஒயின் எடுக்கிறதுக்கு அவங்க குடோனுக்கு போறாங்க. குடோன்ல ஒரு ஒயின் பாக்ஸ் இருக்கு, அதுல கொஞ்சம் ஒயினும் இருக்கு. முதலாவதா உள்ள ஃப்ரெண்டு சொல்றாரு, பாக்ஸ்ல பாதிக்கு மேல ஒயின் இருக்குன்னு. இரண்டாவதா உள்ள ஃப்ரெண்டு சொல்றாரு, பாக்ஸ்ல பாதிக்கு கீழ ஒயின் இருக்குன்னு. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க ரெண்டு பேருக்கும் புரிஞ்சு போச்சு, இவங்க ரெண்டு பேருல யாரு சொன்னது கரெக்ட்னு. இப்போ நீங்க சொல்லுங்க, அவங்க ரெண்டு பேரும் எந்த ஒரு பொருளை யூஸ் பண்ணாம எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க? பாதிக்கு மேல ஒயின் இருக்கா இல்ல பாக்ஸ்ல பாதிக்கு கீழ ஒயின் இருக்கா? அப்படி உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா உங்க ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. சரி வாங்க இதோட ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். ரெண்டு பேரும் பாக்ஸ சாச்சிருவாங்க இந்த மாதிரி. அதுக்கப்புறம் பாக்ஸோட அடிப்பகுதி இந்த மாதிரி தெரிஞ்சா அப்போ பாக்ஸ்ல ஒயின் பாதிக்கு கீழே இருக்கு. சப்போஸ் பாக்ஸோட அடிப்பகுதி தெரியாம இந்த மாதிரி இருந்துச்சுன்னா பாக்ஸ்ல ஒயின் பாதிக்கு மேல இருக்கும். ஒரு டீச்சர் கிளாஸ்ல பாடம் எடுத்துட்டு இருந்தாங்க. அப்ப ஒரு பேப்பர் பிளேன் வந்து டீச்சரோட தலையில விழுகுது. இதனால டீச்சர் பயங்கரமா கோவப்படுறாங்க. அப்போ உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்ட இதை யாரு செஞ்சது அப்படின்னு கேக்குறாங்க. யாருமே உண்மையை ஒத்துக்கவே இல்லை. ஆனா டீச்சர் அவங்க எல்லாரையும் பார்த்து யார் இப்படி செஞ்சதுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ நீங்க நல்லா அப்சர்வ் பண்ணி பார்த்துட்டு இங்க உள்ள ஆறு பேர்ல யாரு அந்த டீச்சர் மேல பிளேன் பேப்பரை விட்டதுன்னு சொல்ல முடியுமா? அப்படி உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா உங்க ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சரி வாங்க ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். இந்த பையன் நோட்ல உள்ள பேப்பரை பாருங்க, அதுக்கப்புறம் டீச்சர் மேல விழுந்த ராக்கெட்டோட பேப்பர் கலரை பாருங்க. அதை வச்சு பாக்குறப்போ இந்த பையன் தான் டீச்சர் மேல பேப்பர் பிளேன் விட்டுருக்கான். மெகுல் ஒரு திருடனை துரத்திட்டு ஒரு குகைக்குள்ள போயிடுறாரு. குகைக்குள்ள மெகுல் போன உடனே அந்த குகையோட கதவு ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆயிடுச்சு. அப்போ மெகுலுக்கு ஒரு சத்தம் கேக்குது, நீங்க இந்த குகையை விட்டு வெளியில போகணும்னா இங்க உள்ள நாலு பட்டன்ல நீங்க ஏதாவது ஒரு பட்டனை பிரஸ் பண்ணணும். நல்லா யோசிச்சு பாருங்க, நீங்க சரியான பட்டனை பிரஸ் பண்ணா மட்டும்தான் இங்க இருந்து தப்பிச்சு போக முடியும். இப்போ நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, அந்த குவெஸ்டின் மார்க் இருக்க இடத்துல நீங்க இங்க உள்ள நாலு பட்டன்ல எந்த பட்டனை பிரஸ் பண்ணுவீங்க? நல்லா யோசிச்சு பாருங்க, அதுக்கப்புறம் உங்களோட ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. சரி வாங்க ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். நீங்க இதனை கொஞ்சம் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் இதோட பேட்டர்ன் ஆல்டர்னேட்டிவா இருக்கு. ஒன்னு லிவிங் திங் இருக்கு, அடுத்ததான் இன்னொன்னு நான் லிவிங் திங் இருக்கு. ஆட் நம்பர்ஸ்ல வர்றது எல்லாமே நான் லிவிங் திங்கா இருக்கு, ஈவன் நம்பர்ஸ்ல வர்றது எல்லாமே லிவிங் திங்கா இருக்கு. ஸோ கடைசியா ஆட் நம்பர் தான் 1, 3, 5. இது மூணுலையுமே நான் லிவிங் திங் இருக்கு. ஏழாவதுலயும் நான் லிவிங் திங் தான் இருக்கு. அங்க உள்ள நாலு பட்டன்ல காசு இருக்கிறது தான் நான் லிவிங் திங். ஸோ அந்த பட்டனை பிரஸ் பண்ணா போதும், ஈஸியா மெகுல் அந்த குகையை விட்டு ஈஸியா தப்பிச்சிடலாம். ஸோ மெகுல் அந்த காயின் இருக்க பட்டனை பிரஸ் பண்றாரு, அந்த கதவு ஓபன் ஆயிடுச்சு. மெகுல் அங்கிருந்து தப்பிச்சு போயிடுறாரு. இப்போ இங்க உள்ள மூணு பேஷன்ஸை நல்லா கவனமா பாருங்க. இங்க உள்ள மூணு பேஷன்ஸ்ல ஒரு பேஷன்ட் ஆல்ரெடி இறந்துட்டாங்க. இவங்க மூணு பேரையும் நல்லா அப்சர்வ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க, இந்த மூணு பேர்ல யார் இறந்து போனதுன்னு. சரி வாங்க ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். இங்க உள்ள மூணு பேர்ல ஏ அண்ட் சி, அவங்க ரெண்டு பேரையும் பாத்தீங்கன்னா அவங்க கண்ணை திறந்து திறந்து மூடுறாங்க. ஆனா பீங்கிறவங்க கண்ணு அப்படியே ஸ்டேபிளா இருக்கு. ஸோ அதுல இருந்தே தெரிய வருது அவங்க இறந்து போயிட்டாங்க.